அன்பான சகோதரர்களே, முத்தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை, தலாக் தலாக் என்று சொல்லி ஒரு முறையில் சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை தடை செய்கிறோம் என்ற பெயரிலே காவி அரசாங்கத்தினுடைய, அதாவது குறிப்பாக இந்த பாஜக அரசாங்கம் ஏற்கனவே பல கட்டமாக பல்வேறு வேலைகளை செய்து வந்தார்கள். அவர்கள் இப்போது கடைசியாக எந்த வழியிலேயும் அதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால கடைசியாக இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய அமைச்சரவையில் கூடி முடிவெடுத்து இப்போது ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வருகிறது. அப்போ இந்த சட்டம் எதற்காக இவங்க அவசரமாக கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே முஸ்லிம்களை நசுக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும், நாம் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே நமக்குரிய காரியங்களை செய்துவிட வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார்கள். அடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்து தேர்தல் வர இருக்கிறது, அவர்களுடைய அந்த காவி சிந்தனையாளர்களுக்கு அவர்களுக்கு உரம் ஊட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் போது என்ன செய்தோம் நீங்கள் பார்த்தீர்களா, எங்களுடைய ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஒடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றினோம் பார்த்தீர்களா என்று சொல்வதற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் இதை செய்கிறார்கள். நாம தலாக்கு குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் தலாக்கினுடைய சட்டம் என்ன, தலாக் 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 என்று ஆயிரம் முறை தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். ஒரு முறை ஒருத்தர் மூணு தலாக்கு சொன்னானா அது தலாக்கு ஆயிருமா? தலாக்கு என்று சொல்வது என்பது அதற்குரிய முறையான ப்ராசஸ் இருக்கிறது, முறையான நடைமுறை இருக்கிறது, அதை தாண்டி சொன்னால் அது இஸ்லாமிய வரம்புக்குரியது கிடையாது என்று சொல்லி நாம் தெளிவாக சொல்லி வருகிறோம். முஸ்லிம்களில் அரிதாக சில பேர் இதை செய்வார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய நடைமுறை, அது இஸ்லாத்தினுடைய நடைமுறை கிடையாது அப்படி என்பதையெல்லாம் மிக தெளிவாக நாம் விளக்கி வருகிறோம். அதையெல்லாம் இந்த மத்திய அரசு காதில் போட்டுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த சட்டத்தை அமுல் செய்துவிட்டால், அதை நடைமுறைப்படுத்திவிட்டால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். சொல்லுவான், எப்படி சொல்லுவான், இதை செய்தவர்களைத்தான் நாங்கள் கைது செய்வோமா, அப்படி சொல்ல முடியுமா? காவல்துறையும் அரசாங்கமும் அப்படிதான் இருக்கிறதா? எதை செய்கிறார்களோ அதைத்தான் சொல்ற மாதிரி இருக்கிறார்களா? அப்படி கிடையாது. ஒரு சட்டத்தை தங்களுக்காக வைத்துக் கொள்வார்கள், இஸ்லாமியர்களிலே பெருந்தலைவர்கள் மீது ஒருவரை கொண்டு ஜெயிலில் அடைக்க வேண்டுமா, அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டுமா, உடனே என்ன செய்வார்கள், இந்த சட்டத்தை எடுப்பார்கள். குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி இதன் மூலமாக அப்பாவிகளையும் கொண்டு என்ன செய்வார்கள், சிறையில் கொண்டு அடைக்கக்கூடிய வேலையை செய்வார்கள். அதற்கு தான் மத்திய அரசு இதை செய்கிறது. அதே போல இங்க இப்போ மூன்று முறையில் ஒருத்தன் தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டான் வைங்க, இஸ்லாமிய முறைப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவனுக்கு மறு வாய்ப்பு இருக்கிறது, அவன் மறுமுறை அந்த பெண்ணோடு இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதன் மூலமாக ஒருவன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று விட்டால் அதோடு அவனுடைய வாழ்க்கை எண்டாயிரும். மறுபடி அந்த கணவனும் மனைவியும் இணைய முடியுமா, சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்ப தேவையில்லாமல் இஸ்லாமியர்களை நோவினைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மோடி அரசு இதை செய்கிறது. அதை வன்மையாக கண்டித்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாவட்டத்திலும் மண்ணடியிலையும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். அதே மாதிரி மோடியினுடைய இந்த அராஜகத்துக்கு எதிராக தமிழகம் முழுவதும் அல்லாவினுடைய கிருபையினால் நாம் வந்து நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.